ஸோ நான் வந்து என் சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரர். எங்கள் அப்பா ரெண்டு பிராண்ட் ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சனாக எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை. அந்த சாராயத்தெல்லாம் விற்றுட்டு எங்கள் அப்பா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடப்பார். எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் போய் எங்கள் அப்பாவை வந்து கைத்தங்கலாம் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் பலனோடு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரையுமே எங்கள் அப்பா அடிச்சிருவார். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் அஞ்சாவது பிள்ளை, நான் தான் கடைசி. எங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாலு பேரை வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா குடிக்கிறதுனால எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை. எங்கள் தாத்தா கொடுத்த எல்லா சொத்தையுமே எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு. அப்போது கடைசியாக அஞ்சாவதாக நான் வந்து வயிற்றில் உண்டாகும் போது எங்கள் அம்மா வந்து போய் டாக்டர்கிட்ட போய், இந்த பிள்ளை எனக்கு வேணாம் டாக்டர், ஏற்கனவே நாலு பிள்ளைகளை என்னால் வளர்த்த முடியல, இந்த அஞ்சாவது பிள்ளை என்னால் வளர்த்தக்கூடிய சக்தி இல்லை, வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் வந்து, சரிம்மா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ரெண்டு மாதம் தாண்டி நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டார். ஆனால் ரெண்டு மாதம் தாண்டி எங்கள் அம்மா போய் டாக்டரை திரும்ப பார்க்கும்போது டாக்டர் வந்து, உங்கள் ஹஸ்பண்டு வந்து சைன் போடாமல் அந்த குழந்தைய அழிக்க முடியாதுமா, உங்கள் கணவனார் வரணுமே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து பல டைம் எங்கள் அம்மா கூப்பிட்டும், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மாதம் தாண்டி எங்கள் அப்பா வர்றேன்ட்டு இருக்காராமா. ஆனால் டாக்டர் சொன்னாராமா, இனி இந்த குழந்தைய வந்து அழிக்க முடியாது, இந்த குழந்தைய கொல்ல தான் செய்யணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்டவன் தான் நான். எங்கள் அம்மா என்னை பிறக்கும்போது எல்லா தாயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்கள் அம்மா சந்தோஷப்படலை. உலகத்தில் இன்னொருத்தவும் இன்னொரு பையனும் கஷ்டப்படுறதுக்கு பிறந்துட்டானே அப்படின்னு எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டாங்க. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரும்போது அந்த டாக்டர் சொன்னாராமா, சரி அம்மா இந்த பையனை ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு. உடனே அங்கே எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட சொன்னாரம்மா, டாக்டர் உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அது வச்சுருங்க டாக்டர் அப்படின்னாங்களாம்மா. ஸோ அந்த டைம் பென்ஸ் கார் ஃபேமஸாக இருந்திருக்கு, அதனால் அந்த டாக்டர் வந்து பென்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஸோ அதனால தான் என் பேர் பென்ஸாக வந்துருச்சு. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்பாக பிறந்தவன் தான் நான். என்னமோ தெரில, எங்கள் அம்மா என்னை ரொம்ப வேண்டா வெறுப்பாக பெற்றதுனால நான் ரொம்ப நோயாளியாக மாறிட்டேன். நிறைய நாட்கள் எங்கள் அம்மா வந்து என்னை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுமந்தாங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, எப்படியாவது எங்கள் அப்பாவை கொல்லணும் அப்படி தான் என் ஆசை. அதுக்காகவே நான் வளர்ந்தேன். நான் நிறைய வாழைத்தோப்பு எங்கள் அப்பா நட்டிருப்பார். அந்த வாழைத்தோப்பில் போய் தண்ணி எடுக்க போகும்போது ஒவ்வொரு கல்லாக வாழை மரத்தை பார்த்து வீசுவேன். வீசிட்டு எங்கள் அப்பா பேர் வல்சலம் சொல்லுவேன், ரே வல்சலம் ஒன்னை தான்டா எறிகிறேன் அப்படின்னு. அந்த வாழை மரத்தில் அந்த கல் போய் அடித்து அந்த தண்ணி சிந்தும் போது சொல்லுவேன், ஒரு ரத்தம் ஒரு நாள் இப்படி தானே சிந்த போகுது அப்படின்னு. எங்கள் அப்பாவை வந்து எப்படியாவது அடிக்கணும் அப்படின்ற வெறியிலே சின்ன வயசில் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து எல்லாரையுமே அடிச்சிடுவார். தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை அடிப்பார், அப்படியே எல்லாரையும் லாஸ்ட் வரைக்கும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய அழுகைய சத்தம் கேட்டால் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நிம்மதியே வரும். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரேஷன் அரிசியில் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த சாப்பாடு எடுத்து நடு வீட்டில் அப்படியே கொட்டிடுவார். எங்கள் வீடு அப்போ மண் தர அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. அப்புறம் அந்த சாப்பாடு இல்லாதனால எங்கள் அண்ணன் வந்து அந்த சாப்பாடையே திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டு அலசி அந்த சாப்பாடை தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கணும். அதனால் அப்பா மேலே பயங்கரமான வெறுப்பு. எங்களுக்கு இருந்த ஒரே டார்கெட்டு எங்கள் அப்பா தான். எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து என்னட்ட சொன்னாங்க, ஏப்பா என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கப்பா, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன வயசு அது. ஆனாலும் பெரியவங்க சொல்கிறது, ரொம்ப வயசானவங்க சொல்கிறதுனால அதை தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போகிறேன். நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏ சாமி நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மட்டும் மாற்றிடு, எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிட்டேன்னா அவ்வளோதான், நாளைக்கே நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபிக்க தெரியாமல் ஜெபிச்சுட்டு வர்றோம். அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எட்டு நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கே வரல. எட்டாவது நாள் ஜெயிலிருந்து எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா கூட நிறைய பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க.
வந்துட்டு எங்க எல்லாரையுமே கூப்பிட்டாரு. எல்லாரையுமே கூப்பிட்டு சொன்னாரு, நான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார். ஸோ பயங்கரமான ஒரு ஃபெய்த்து. சே, ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட் தான் கேட்டிருக்கிறோம், முதல் டைம் சர்ச்சுக்கு போனோம். இந்த மாதிரி கேட்ட உடனே ஏசப்பா வந்து இந்த மாதிரி நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டாரே, அப்போ குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசப்பா மேலே ரொம்ப அதிகமான பிரியம் ஆயிடுச்சு. அதனால ரெகுலராக வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபெயிலியர். எனக்கு வந்து சுத்தமாக படிப்பு வந்து மண்டையில் ஏறவே இல்லை. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய அதிகமான வேலை, சாதாரணமான வேலை இல்லை. காலையில் கரெக்டாக எங்கள் அம்மா ஒரு 6 மணிக்கு என்ன எங்களை வந்து எழுப்பி விடுவாங்க. ஒரு வேளை எழும்பலை அப்படின்னா கால் வச்சு எத்துவாங்க. அப்படியே எழும்பலை அப்படின்னா ஒரு கூட தண்ணி எடுத்து தலைமையில் ஊற்றிடுவாங்க. எந்திரிச்சிடா அப்படின்னு 6 மணிக்கு எந்திரிச்சு 8:30 வரைக்கும் வாழை மரத்துக்கு தண்ணி எடுப்போம். அந்த தண்ணி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த வாழை மரத்துக்கு தண்ணி எடுக்கும் போதே நான் குளிச்சிடுவேன். ஒவ்வொரு வாழைக்கு முன்னாடியும் போய் நின்று அந்த வாழை மரத்துல போய் நின்று என் தலைமையில தண்ணியை ஊற்றி அப்படியே குளிச்சிடுவேன். அப்போ எனக்கு குளிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு. ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமா போன சரித்திரமே இல்லை. அப்புறம் வீட்டில் அவசரமா ஓடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுல இருந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்கே இருந்து ஓடுவோம் ஸ்கூலுக்கு. என் லைஃப்பில் வந்து 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாப்பாடெல்லாம் இருந்ததே இல்லை. எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கஞ்சி தண்ணி தான் எங்களுக்கு சாப்பாடு. அதை குடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வர புக்கை இறக்கி வச்ச உடனே அடுத்து எங்கள் அப்பா ஒரு 10 வேலை வச்சுருப்பாரு, செய்ய வேண்டிய வேலை. அது முடிச்சுட்டு அந்த வேலை செய்கிறதுக்காக ஓடுவோம். இதனாலே என்னமோ தெரில என்னால் படிப்பில் கான்சென்ட் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான வறுமை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் எல்லாம் எடுத்ததே இல்லை. அப்போ நாங்கள் ஆசைப்படுவோம், சே எல்லாருடைய வீட்லையும் ரொம்ப நல்லா சாப்பிட்ருக்கும்போது நம்ம வீட்டில் மட்டும் ரசம். எங்கள் அம்மா வந்து ஒரு 3-4 சேர்த்து ஒரே நாள் ரசம் வச்சுருவாங்க. அந்த ரசம் தான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சாப்பாடாகவே இருந்துச்சு. அப்படியே என்னுடைய படிப்பு என்னால் ரொம்ப படிக்க முடியல. நான் வந்து 10th மூணு படம் ஃபெயில் ஆகிட்டேன். டோட்டல் மார்க்கு 155 தான் மார்க்கு. 3 படம் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டே நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூல் லீவில் வந்து 6th மேலே 6வது மேலே படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் லீவில் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி லீவ் கிடச்சுன்னா உடனே செங்கல் சுலையில் போய் வேலை பார்ப்பேன். நான் செய்யாத வேலை எதுவுமே இல்லை. செங்கல் சுலையில் வேலை பார்த்துருக்குறேன், சாணி சுமந்துருக்குறேன், டிச்சு கிளீன் பண்ணியிருக்கிறேன், டாய்லெட் கிளீன் பண்ண போயிருக்கிறேன், ரப்பர் ஷீட் எங்கள் ஊரில் நிறைய இருக்கும் அந்த வேலைக்கு போயிருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன், குழி வெட்டுற வேலைக்கு போயிருக்கிறேன், மண் வட்டி பிடிச்சி எங்கள் அப்பாவோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறேன், எல்லா வேலைக்கும் போனேன். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டனால வந்து மறக்கவே முடியாது. எங்கள் வாழ்க்கையிலே பைபிள் காலேஜ் போகிற வரைக்குமே புது ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தது எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸே எடுத்துருக்கிறேன். மற்ற எல்லாருமே யாரோ ஒருத்தர் போட்ட ட்ரெஸ் தான். அதுவும் இந்த சிட்டியில் உள்ள ஆட்கள் எல்லாம் போட்டுட்டு போட்ட சட்டையை வந்து அழகாக துவைச்சி அயன் பண்ணி சந்தையில் கொண்டு போய் 5 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. எங்கள் அம்மா வந்து புதன்கிழமை அந்த சந்தைக்கு போவாங்க. சந்தை முடிச்சுட்டு வரும்போது அந்த சட்டையை கொண்டு வருவாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்போவே ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் தான் ரொம்ப வந்து படிக்காதவனே தவிர சர்ச்சில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு, ஒழுக்கத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு, அட்டன்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு, பாட்டு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு, வசனத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு. அந்த சர்ச்சு அந்த அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் எங்கள் அப்பா எங்கள் பாஸ்டர் வந்து ஆனிவர்சரி வைப்பாங்க. அந்த ஆனிவர்சரி வந்து என் ப்ரைஸை வாங்குறதுக்கு வீட்டிலேருந்து 3 பேர் வருவாங்க. அவ்வளோ ப்ரைஸ் வாங்குவேன். எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு சன்னியாசி, அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த சர்ச்சிலே யார் ஆள் ஃபஸ்ட்டோ அவங்கள கூப்பிட்டு போயிடுவார் கடைக்கு. கூட்டிகிட்டு போய் அவனுடைய ஹைட்டுக்கு வந்து ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாரு. அவன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறானோ அந்த ஹைட்டுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாரு. தொடர்ந்து கண்டினியூஸாக 6 வருஷம் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்படி எங்கள் பாஸ்டர் அப்படி ரொம்ப நல்லா பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் நான் ரொம்ப நேசித்தேன். அப்போது வந்து இப்படி என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அந்த அந்த புதன்கிழமை வாங்கிட்டு வர அந்த ட்ரெஸ்ஸையே நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழுக்கு பண்ணிடுவான்.
வெள்ளிக்கிழமை அந்த ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் ஆகும். ஆனால் நான் வேலைக்கிழமை புதன்கிழமை போட மாட்டேன், வேலைக்கிழமை போட மாட்டேன், வெள்ளிக்கிழமை போட மாட்டேன், சனிக்கிழமை போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கண்ணாடிக்கு போயினாடி போய் நின்றுட்டு ஏசப்பா பார்த்து கேட்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏசப்பா, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி ஆண்டவரை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவரே அவர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சவன் தான் நான். அப்புறம் வந்து இதில் இன்னொருத்த பக்கத்தில் ஆண்டவரை நான் ரொம்ப நெருங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் பாஸ்டர் ஒரு காரணம் தான், எங்கள் பாஸ்டர் பெரிய காரணம், அவர் தான் என்னை வளர்த்தினார், அவர் தான் எனக்கு ரொம்ப ஆலோசனை. நான் பாஸ்டர் ரொம்ப விரும்புவேன். எங்கள் பாஸ்டர் சாப்பிட்டு அப்படியே இருக்கும்போது அவருடைய தட்டு, அவர் சாப்பிட்டே இருப்பார், கொஞ்சம் தான் சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்படா பாஸ்டர் பிடிப்பார். அவர் முடித்த உடனே அவருடைய தட்டை வாங்கி அதில் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாப்பிட்ட உடனே அப்படியே பயங்கரமான ஒரு நிம்மதி வரும். எங்கள் பாஸ்டருக்கு அடிக்கடி கால் வலிக்கும், அதனால் எங்கள் பாஸ்டர் சன்னியாசி, கல்யாணம் பண்ணலாம், அவருடைய ரூம் பக்கத்துலேயே இருக்கும், அந்த ரூம் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அவர் திரும்பி செய்தி கொடுக்க வரணும் அப்படின்னா அவருடைய காலை யாராவது அமுத்தி விட்டால் தான் அவர் செய்தி கொடுக்கறதுக்கே வர முடியும். அதனால் அவர் பக்கத்தில் இருப்பேன், ஏன்னா தூரத்தில் இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்கன்ட்டு. எங்கள் பாஸ்டருக்கு கால் அமுத்தி விடுறதுக்கு அவ்வளோ ஆசை, எங்கள் பாஸ்டருக்கு துணி துவச்சி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசை. அப்படி எங்கள் பாஸ்டரை நேசித்து நான் வளர்ந்தேன். ஆனால் இந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகம். அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கடைசியில் எங்கள் அம்மா வந்து ஒரு 2-3 ரூபா கொடுத்து, சரி ஏதாவது அப்போவே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி, பிஸ்னஸ் அப்படின்னா ஏதாவது வாங்கி விற்றுறேன் அப்படின்னு, அதுக்காக அந்த 2-3 ரூபா வாங்கிட்டு போய் ஒரு தராசு வாடகைக்கு எடுத்து வீடு வீடாக போய் ஸ்கூல் படிச்சுட்ருக்கிறேன். 7th ஸ்கூலில் அந்த லீவு நாட்களில் போய் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து, பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு அந்த வயசில் போய் ஒரு சாக் பையை பின்னாடி போட்டு வீடு வீடாக போய் வாங்கினேன். ஆனால் அந்த பொருளை கொண்டு போய் விற்றா கூட பெரிய வருமானம் கிடைக்கிறதுனால அதுக்கப்புறம் நானே பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் பொறுக்கி சாக்கில் போட்டு கட்டி அதை கொண்டு போய் விற்று அதில் வர 2 ரூபா கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து ஏதாவது எங்களை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்ன நாட்களை மறக்கவே முடியாது. ஆனால் துக்கம் என்னென்னா, அந்த சாக்கு போய் போட்டு பின்னாடி பணக்கார வீட்டில் ஒரு வீட்டில் போய் பொறுக்கிட்டு இருக்கிறேன், அந்த பிள்ளைங்க குடிச்சிட்டு போட்ட அந்த ஃபீடிங் பாட்டில்ஸு, அந்த மருந்து பாட்டில் எல்லாத்தையும் தலை மேலே போட்டு சுமந்து வரும்போது வித்தியாசமாக இருக்கும், அது வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு அம்மா எனக்கு கையை பிடிச்சிட்டேன், கையை பிடிச்சிட்டு, ஏடா திருட்டு நாய்ங்களா, காலையில் வந்து ஏதோ பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு அப்புறம் நைட்டு வந்து சட்டிப்பானெல்லாம் திருடிட்டு போக வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கில் பொறுக்குனது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டாங்க பாருங்களேன், சாக்கு தூக்கி வச்சுட்டு போ அப்படின்னாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த லைஃப் எல்லாம் வந்து மறக்கவே முடியாத வாழ்க்கை. அவ்வளவு கஷ்டத்தினுடைய உச்சக்கட்டத்தை பார்த்தவன் தான் நான், வறுமையினுடைய உச்சக்கட்டம். 10th ஃபெயில் ஆன உடனே எங்கள் பாஸ் வந்தார், டே ஏதாவது 10th பாஸ் பண்ணாதாடா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விட முடியும் அப்படின்ட்டு எங்கள் பாஸ் ஒரு டியூட்டோரியலில் போய் சேர்த்து விட்டார். அவங்க கேட்டாங்க எத்தனை பாடம் ஃபெயில் அப்படின்னு கேட்டால், 3 பாடம் ஃபெயில். சரி ஓகே, ஒரு மேக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன், மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் இது 3 ஃபெயில். மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் எனக்கு ஃபஸ்ட்டு கூட்டல் தெரியுமான்னு பார்த்தாங்க, தெரியும், கழித்தல் தெரியுமான்னு பார்த்தாங்க, அதை பெருக்கல் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு பெருக்கலே தெரியாது, ஏன்னா 10th படிச்சுட்டேன்ற பெருக்கல் தெரியாதுன்ற அப்படின்ட்டு ஒரு வாரம் எனக்கு பெருக்கல் எடுத்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வாரம். எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இவனை இந்த ட்விட்டரில் இல்லை உலகத்தில் எந்த ட்விட்டரில் கொண்டு போனாலும் இவன் 10th பாஸ் பண்ண மாட்டான், இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டான். உடனே எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து என்னை கூப்பிட்டு எங்கே கொண்டு போயிட்டார்னா, ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார், அந்த ப்ரெஸ்ஸில் பேப்பர்லாம் எடுக்கிற மாதிரி அந்த வேலை. ஆனால் சர்ச்சு மட்டும், சர்ச்சில் ரொம்ப ஃபைத்தி, எங்கள் பாஸ்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து யாராவது ஒருத்தர் பணக்காரங்க போட்டு முடிச்ச அந்த ஷர்ட் பேண்டெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு டைம் டேபிள் மேலே இருக்குது சட்டை, ஒரு 6-7 சட்டை அப்படி இருக்குது, மேலே ஒரு பூ போட்டு போட்ட சட்டை ரொம்ப பிடிச்சி எனக்கு. நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறான், எங்கள் பாஸ்டர் எங்களை எல்லாரும் கூப்பிட்டாரு, டேய் சட்டை வந்துருக்குறா கொடுக்கலான்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படி. அப்போ என் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அந்த ஃபஸ்ட்டு இருக்க சட்டை எனக்கே கிடைக்கணும் ஏசப்பா அப்படின்னு. உடனே எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டே அந்த ட்ரெஸ்ஸை வந்து பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்ட் அவன் பார்த்து, டே இந்த சட்டை போட்டு பாடுறா அப்படின்னு என் மனசு சொல்லுது, ஏசப்பா அவனுக்கு பத்தவே கூடாது ஏசப்பா அப்படின்னு. அவன் போட்டு பார்த்தா அவன் வந்து என்னுடைய ஏஜ் தான், என் ஹைட்டு, என் ஏஜ், என் கிளாஸ், என் வயசு, ஆனால் என்னமோ தெரில அவனுக்கு பத்தவே இல்லை. உடனே வந்து எங்கள் பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், நீ போட்டு பாடுறா அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நீ எடுத்துறா அப்படின்னாரு. ஸோ அப்படியெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை வந்து சின்ன வயசுலேயே ஆண்டவரை ரொம்ப ருசிச்சு ருசிச்சு திருச்சு ஆண்டவரோட நடந்தவன் தான் நான்.
ஷார்ட்டாக சொல்லிட்டு செய்தி போனேன். அப்போ வந்து அப்படியே அந்த ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் வந்து ஒரு நாள் எங்கள் பாஸ் எப்போவுமே ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக வருவார் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டில் சாப்பிட்டு அவர் வெளியே வரும்போது அவரை பார்த்து ஸ்தோத்திரையா அப்படின்னு, அவர் ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. போனேன், என்னோட கேட்டார், பைபிள் காலேஜுக்கு போறியாடேன்னு கேட்டார். நான் எப்பவுமே சர்ச்சுக்கு போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஏசப்பா நீங்கள் எதையாவது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் பேசுறதை கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, ஏதாவது பேசணும்னா எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசிடுங்க, எங்கள் பாஸ்டர் எது சொல்கிறாரோ அது நீங்கள் பேசுறது மாதிரியே நான் எடுத்துக்குவேன் ஏசப்பா அப்படின்னு நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். எங்க பாஸ்து எதை சொல்றாரோ அதை வந்து மாத்தி ஒரு நாள் கூட செஞ்சதில்லை. எங்க பாஸ்து சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறக்குற வரைக்கும் அவர் சொல்ற வார்த்தைய சாகிற வரைக்கும் தட்டினதே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ, ஒரு 1 வீக் ஃபுல்லா வந்து ஒரு வாரம் ஃபுல்லா செங்கல் சூளையில வேலை செஞ்சு அந்த பணத்தை வாங்க போகணும். கன்வென்ஷன் 3 நாள் சர்ச்சில் கன்வென்ஷன், எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், கையை கட்டி பாஸ்டர் முன்னாடி நின்றுருக்கிறேன் போ விடைபெறதற்காக. என்னட்ட கேட்டார் பாஸ்டர், என்ன பார்த்து ஏடா போகணுமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்கயா அப்படின்னு, நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே படுத்துக்கோ அப்படின்னு. அந்த பணம் அன்னைக்கு கிடைக்கலன்னா திரும்பி 10 நாள் தாண்டி தான் கிடைக்கும். ஆனா அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு வர்றேன்னு கூட சொல்லல. ஓகே நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அப்படியே. அப்படி எங்க பாஸ்டர் ரொம்ப நேச்சு. எங்க பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தன்ட்ட வந்து பேனா கேட்டேன், டேய் பெண்ணு குடுறா அந்த வசனத்தை எழுதலாம் அப்படின்னு. அவன் பெண்ணு கொடுக்கும்போது சீக்கிரமா குடுத்துறான்னு சொல்றதே எங்க பாஸ்டர் பார்த்துட்டாரு. எங்க பாஸ்டர் பார்த்துட்டு எந்திரிங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரையுமே. நாங்கள் ரெண்டு பேருமே எந்திரிச்சு முன்னாடி போனோம். எங்க பாஸ்டர் எப்பவுமே ஒரு பெரிய பெரம்பு வச்சிருப்பாரு, பலிபீடத்துல வச்சிருப்பாரு, அவ்வளோ நீளத்துல ஒரு பெரம்பு. அவர் 200 பேர் உட்காந்துருக்காங்க. எங்க ரெண்டு பேரையும் கை நீட்ட சொன்னாரு. கை நீட்ட சொல்லி அவருக்கு எவ்வளோ பெலன் அதிகமா இருக்குமோ அவ்வளோ பெலத்தோட சேர்ந்து 3 அடி அடிச்சிட்டாரு என் கைய. இப்ப போய் உட்காரடா ஒழுங்க, செய்தி கொடுமா பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு போய் உட்கார சொல்லிட்டாரு. உட்காந்துட்டு சர்ச்சு முடிச்சோன்னா அவனை பார்த்துக்கிட்டே, என்னடா பாஸ்டர் நம்மளை அடிச்சிட்டாரு, டேய் பாஸ்டர்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம்டா, கண்டிப்பா நம்ம பெரிய ஆளா தான் ஆயிர போறோம், பாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டான்டா, பாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டோம், நம்ம இனி பெரிய ஆள் தான்டா அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் நான் ரசிச்சவன். அப்போ என்ன அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க பாஸ்டர் பார்த்து பைபிள் காலேஜுக்கு போறியாடே அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா போயிடுறேன் அப்படின்னு. சரி சாயந்தரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமா பாஸ்டர் சர்ச்சுக்கு வர சொன்னார். பைபிள் காலேஜ் ஃபார்மை வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் அவரே ஃபில்அப் பண்ணார், சைன் போட சொன்னார். சைன் போட்டால் எனக்கு பயங்கரமான சந்தோஷம். சே நம்ம ஏற்கனவே 10th ஃபெயிலு, நமக்கு போய் ஒரு பைபிள் காலேஜா, நமக்கு காலேஜ் படிக்கிறோம், இங்கே சோர் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், அங்கே போய் கண்டிப்பாக சோர் கிடைக்கும் நமக்கு, ஆண்டவரெல்லாம் அழைப்பெல்லாம் தெரில சரின்னு பைபிள் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைமு எடுத்து. எங்கள் வீட்டில் அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா வருஷம் ப்ரைஸே நான் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன், அதனால அவங்க வந்து அவ்வளோ தடுக்கல. ஆனால் பைபிள் காலேஜுக்கு போறேன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அப்பா பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா உன்னை நம்பி தாண்டா, கரெக்ட் உன்னை நம்பி தாண்டா இவ்வளோ நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம், நீ திடீர்னு இப்படி விட்டுட்டு போயிட்டானா எப்படி அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், நீ பிச்சை எடுக்க தான் போகிற, நீ திரும்பி எங்கிட்ட வந்துடாத அப்படின்ட்டாரு. எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டு அழுறாங்க, இந்த 3 லட்சம் ரூபா கடனை முடிச்சுட்டு நீ போயிடுறா அப்படின்றாங்க. நான் உடனே அப்போ தான் ஒரு தனா விட்டு தைரியம் இருக்குமே, கத்தருக்காக நிற்கணும் அப்படின்னா வாமா செத்தா கூட ஊழியந்தாமா செய்வேன், முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கர பந்தாவா செங்கல் சூளையில் வேலை செஞ்ச ஒரு வாரம் வேலை செஞ்ச பணத்தில் என் பேர்லேயே எங்க ஊரில் ஒரு பென்ஸ் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, அந்த டெக்ஸ்டைல்ஸ் போய் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு சட்டை மட்டும்தான் என் வாழ்க்கையிலே புது சட்டை வாங்குறேன். போயிட்டு அவர் சொன்னார், உன் சைஸ் 38 இருக்கும்ப்பா அப்படின்னாரு, 44 கொடுங்கண்ணே அப்படின்னா. ஏங்க உன் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு தான், நான் வளர வளர போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதான் ஃபஸ்ட் டைமு போய் ஒரு 44 ஒரு சட்டையை எடுத்து என் பெட்டிக்குள்ளே வச்சா எல்லா பேண்ட்டும் இன்னொருத்தர் கொடுத்த பேண்ட்டு. அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பணக்காரங்க மட்டும்தான் பேண்ட் நல்லா போடுவாங்க அவங்க. எனக்கு நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அந்த பேண்ட்டெல்லாம் இடுப்பில் கட்டவே முடியாது, கூடையே ஒரு கயிறும் வச்சுருந்தேன். பைபிள் காலேஜில் அப்படி ஒரு பெட்டியோட பைபிள் காலேஜ் எங்கள் பாஸ்டர் எங்களை கொண்டு போய் விட்டார். விடுறது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பாஸ்டர் விட்டுட்டு சரி நான் கிளம்பிட்டான்னு கேட்டார். அப்போ தான் தனிமை ஃபீலே வந்துச்சு, ஓ ஓகே பாஸ்டர் நம்ம கூட இருக்க மாட்டார் போல தெரியுது அப்படின்னு. பாஸ்டர் கிளம்பிட்டாரு. பைபிள் காலேஜில் தான் ஆண்டவர் என்ன ரொம்ப அழகாக உருவாக்கிட்டாரு. பைபிள் காலேஜில் ஒரு 2 மாதம் அப்படியே போச்சு. இப்போ நான் கொண்டு வந்த சோப்பு பேஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன், திடீர்னு பார்த்தா எல்லாமே காலியாச்சு, பேஸ்ட்டு காலி, சோப்பு காலியாச்சு, எல்லாமே எண்ணெய் எல்லாமே காலியாச்சு. நான் இந்த பசங்க எல்லாம் சோப்பு எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு போட்டேன், அந்த ஹமாம் சோப் தான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அந்த பகுதி வந்து தேய்க்கவே முடியாது உடம்புல,
அந்த ஹமாம் சோப்புல. அப்ப அந்த துண்டெல்லாம் எடுத்து என்னுடைய பாக்ஸ்க்குள்ள வச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க துணி துவைச்சு முடிச்சுட்டு போற அந்த சோப்பெல்லாம் எடுத்து நான் துணி துவைக்க ஆரம்பிச்சேன். நானே சாட்டு போடுறது குறைச்சிட்டேன் பைபிள் காலேஜ்ல. சரி, நமக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு எப்பவுமே எங்க பாஸ்டர் வந்து என்ன வந்தாருன்னா என்னை பார்த்துட்டு மாசத்துக்கு ஒரு டைம் வருவாரு. வந்த உடனே என் கையில ஒரு 100 ரூபா கொடுத்துருவாரு. ஆனா அந்த மாசம் என்ன பண்றாருன்னா பாஸ்டர் வர்றாரு, வந்த உடனே எப்பவுமே கையில 100 ரூபா கொடுத்துட்டு போயிருவாரு. இந்த மாசம் வந்து கேட்டாரு, உங்களோட காசு இருக்கடான்னு கேட்டாரு. நம்ம போய் என்னடா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டோடனே இருக்குங்கயான்ட்ட உடனே இருக்கணும் வச்சு கொண்டு போயிட்டாரு. எனக்கா எதுவுமே இல்லை, என் கையில எல்லாமே காலி. அந்த ஒரு வாரம் அப்படியே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரஷ் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தையா போய் கொஞ்சம் பேசி கொடுங்க. ஆனா காலையில ஒரு நாள் அந்த மார்னிங் சர்வீஸுக்கு எழும்பும் போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். சே, வீட்டுல இருக்கும் போதும் கஷ்டப்பட்டோம், இப்ப ஊழியத்துக்கு வந்தோம். எங்க அம்மா அப்பா ஒரு போன் கால் பண்ணல, ஒரு லெட்டர் இல்ல. 3 வருஷம் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் எங்க அம்மா அப்பா எனக்கு போன் பண்ணதும் இல்ல, லெட்டர் போட்டதும் இல்ல. யாருமே நமக்கு இல்லையடா, ஊழியத்திலையும் நம்ம நிப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல காலையில 5 o'clock கொஞ்சம் எஃபெக்ட் வேணும். காலையில 5 o'clock வந்து டிவோஷனுக்கு போகாம அப்படியே படுத்துட்டேன். இந்த பசங்க எல்லாம் அந்த பிரேயர் முடிச்சுட்டு வந்து என்னை தட்டிட்டு, ஏ இந்த ஏன்னா சும்மா படுத்து கிடக்குற அப்படின்ட்டு எந்திரிச்சு என்ன விட்டாங்க. என் பிரஷ்ஷை எடுத்துட்டு பக்கத்துல ஒரு ரூம் போனேன். அந்த ரூம்ல இருக்கிற பிரதர் வந்து ரொம்ப சாஃப்டானவர். அவர் என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவர்கிட்ட போய் என் பிரஷ்ஷை நீட்டி அவர்கிட்ட சொன்னேன், ஓய் கொஞ்சம் பேசி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன நினைச்சான்னு தெரில, திடீர்னு ரொம்ப கோவம் வந்துச்சு, ரொம்ப திட்டாரு. ஏன்னா பிச்சைக்காரன் நாய்ங்களா ஆகுனா காலேஜில் சோறு போடுறீங்கன்னா வந்துடுவீங்களாடா, இரவல் வாங்குறதே உங்கள் வேலையாயிடுச்சாடா, என்னென்னமோ திட்டாரு. ஏற்கனவே என் மனசு உடஞ்சு போயிருக்குது, இவரும் திட்டின உடனே என்னால் அழுக தாங்கவே முடியல. அப்படியே ரெண்டு முகத்துல ரெண்டு கையும் பொத்திட்டு அப்படியே கீழே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்குறேன். கீழே இறங்கி இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஏசப்பா நீங்கள் என்னை அழைச்சிங்களா அழைக்கலையா எனக்கு அது தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறீங்க. எங்கள் பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை எதுவுமே தட்ட மாட்டேன்னு அப்போவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையாக என்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து யார்கிட்டையும் கையேந்திர மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து உன்னை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. நான் முன்னாடி அந்த வார்டன் என்னை கூப்பிட்டாரு. அப்போ டேனியல் வஞ்சிக்கோன் அப்படின்றதான் ஒருத்தர் வார்டனாக இருந்தார். அவர்கிட்ட போய் என்ன பிரதர் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு 50 ரூபாய் தூக்கி என் கையில் கொடுத்தாரு. ஜாப் பண்ணிட்டு வர்ற உடனே 50 ரூபாய் என் கையில் கிடைக்குது. அவர் சொன்னார், பிரதர் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நீங்கள் சாட்சி சொன்னீங்களாம்மா, அந்த அம்மா உங்களுக்கு 50 ரூபாய் காணிக்க கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இப்போ தான் என் கையில் வந்துருச்சு, இதான் அந்த 50 ரூபாய் அப்படின்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படி ஏறி என் ரூம் போகிறேன். என் ரூமில் வந்து தேர்ட் இயர் ஒருத்தர் படித்தார், எபனேசர் அப்படின்னு ஒரு பாஸ்டருடைய பையன். அவருக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அவர் பைபிள் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்னை பார்த்து கேட்குறாரு, பிரதர் எனக்கு கொஞ்சம் சோப்பு பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஒரு அட்டைப்பட்டியை தூக்கி என் கையில் வச்சார். அந்த அட்டைப்பட்டியை உள்ளே திறந்து பார்த்தா என் கை வண்ணத்தில் ஒரு பேஸ்ட் உள்ளே இருக்குது, இவ்வளோ தடி. நான் 3 வருஷம் அந்த பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, 3 இயர்ஸ் படித்து முடிக்கிற வரைக்கும். ஸோ அப்படி தான் பைபிள் காலேஜில் என்னுடைய வாழ்க்கை. அப்புறம் ஒரு 4 மாதம் தாண்டினதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறேன்னா பாஸ்டர் வந்து பாடம் நடத்திட்டே இருக்கிறாரு. இந்த கோ கே அப்படின்ற வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரில, இப்படி எழுதணுமா இப்படி எழுதணுமா தெரில. உடனே எனக்குள்ளே ஒரு ஃபீல், ஏடா உனக்கு கோவுக்கும் கேட்குமே வித்தியாசம் தெரியல, நீ எல்லாம் பாஸ்டாகி நீ எல்லாம் பிரசங்கம் பண்ணி உனக்கெல்லாம் விழிவச வந்துச்சு அப்படின்னோடனா துக்கமாகி பேனாவை எடுத்து முடி வச்சுட்டு, ஆமாம் நம்ம எல்லாம் பைபிள் காலேஜே படித்து முடிக்க முடியாது போல் தெரியுது அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிரதர் என் தோளை தட்டி, என்ன பிரதர் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டார். ஏன் பிரதர் கோவுக்கும் கேட்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல பிரதர், அப்புறம் நான் எங்கே பிரதர் போய் ஊழியம் செய்ய போகிறேன், உங்களுக்கு என்ன இப்போ கோவுக்கும் கேட்கும் தான் வித்தியாசம் தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு நோட் எடுத்து இதான் கோ இதான் கே அப்படின்னு எழுதினார். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சது அது ஒண்ணு மட்டும்தான்பா, எனக்கு புரிஞ்சிச்சு, சே இதான் கோ இதான் கேவா, இப்போ என்ன பிரதர் இவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படிதான் பைபிள் காலேஜினுடைய லைஃப் வந்து எனக்கு டேன் ஆச்சு. பைபிள் காலேஜில் பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப அழுதேன், ரொம்ப கெஞ்சினேன். ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற யாரையுமே தெரியாது. அவரை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறேன், அவரை மட்டும்தான் நேசிப்பேன். அடிக்கடி அவரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். எப்போ போனாலும் என் சட்டையை போட்டு அவருக்கு முன்னாடி போய் நின்று என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு கூட பரவாயில்லப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குதா அப்படின்னு கேட்பேன்.
சும்மா ஜஸ்ட் கண்ணாடிக்கு முன்னாடி எங்க போனாலும் அப்படி நடக்கும்போது கூட அவர்கிட்ட பேசுறது மாதிரி, ஏன்னா ஆண்டவரா இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் இருக்காங்கப்பா, இப்படி எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு பேசிட்டே இருப்பேன். பைபிள் காலேஜில் வந்து யாருக்குமே தெரியாம எல்லாருமே 10 மணி ஆனால் தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் 10 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் போய் வெறும் மொட்டை மாடியில் அப்படியே முழங்காலே நிற்பேன். முழங்காலே நின்று கையை மட்டும் மேலே உயர்த்தி, எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு அம்மாவும் இல்லை, எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு சொந்தங்கள் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான்ப்பா இருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான்ப்பா முடியும், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கெஞ்சிட்டே இருப்பேன். மணல் மணல் கூச்சி வச்சுருப்பாங்க, அந்த மணலுக்குள்ளே போய் கையை விட்டு என் கையினாலேயே அந்த மணலை ஜரித்து வெறும் சிமெண்ட் தரைக்கு மேலே அந்த மணலுடைய கப்பியை போட்டு அதுக்கு மேலே முழங்கால நிற்பேன். நீங்கள் எங்கேப்பா இருக்கிறீங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்துல கேட்பேன். என் கையை கொண்டு போய் செவத்து மேல இடிப்பேன், ரத்தம் வர்ற வரைக்கும் இடிப்பேன். ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிக்க உங்களால முடியுமா, என்ன பயன்படுத்த உங்களால முடியுமா, நீங்க என்ன என்கிட்ட வாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கையில ரத்தம் வர்ற வரைக்கும் இடிப்பேன். நான் நான் வந்துச்சு பைபிள் காலேஜ்ல முழங்கால நின்ன அப்படின்னா கரெக்டா 5:30 மணிக்கு முழங்கால நின்னவன் 10:30 மணி வரைக்கும் முழங்காலே நிப்பேன். அந்த முழங்கால இருந்து பாயில இருந்து முழங்கால இடும்போது ரத்தம் கசியும், அந்த ரத்தம் கசிக்கிறத பார்த்த சந்தோஷப்படுவேன். எனக்கு உலகத்தில் இருக்கிற படிப்பை தான் பெருசாக படிக்க முடியலே தவிர பைபிள் காலேஜில் எல்லாமே 80, 90, 95 அந்த மாதிரி நிறைய நல்ல மார்க் தான் வாங்கினேன். ஸோ அது ஆண்டவர் என் மேலே வச்ச கிருபை. அங்கேயே 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனாக என்னை அடுத்து செலக்ட் பண்ணாங்க. அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து 3rd இயர் முடித்த உடனே வார்டனாக செலக்ட் பண்ணுவாங்க. என்ன வார்டனாக செலக்ட் பண்ணாங்க, 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்தேன். அங்கேருந்து முடிச்சுட்டு நான் அப்படியே சென்னை, எனக்கு சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அங்கே ஒரு மாதவரத்தில் ஒரு சர்ச் நடத்தினேன், ஒரு 3 மந்த்ஸ் நடத்தினேன். ஆனால் எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கல. ஏன் அப்படின்னா பிடிக்கல அப்படின்னா சென்னை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இது வரைக்கும் ரொம்ப ஆண்டவரோட நடந்தவன். சென்னையில் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூங்கிட்டேன் நான், ஓவராக தூங்கிட்டேன் போல. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு திரும்பி படுத்தேன். அப்படின்னா ஒரு 8 மணிக்கு பிரதர் எழுப்பி டிஃபன் ரெடி ஆச்சு பிரதர் அப்படின்னு வாரு. டிஃபனை பல்லவலைக்கு டிஃபனை சாப்பிட்டு படுத்துட்டேன்னா 12:30 மணிக்கு தட்டி எழுப்பி பிரதர் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆச்சு அப்படின்னுவாங்க. சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு கையை கழுவி தட்டை வச்சுட்டேன்னா என் கூட ஒரு ரூம்மேட் இருந்தார், அவரும் பாஸ்ட் தான், அவரே எடுத்து போய் தட்டை கழுவிடுவார். 4:00 தட்டி எழுப்பி பிரதர் டீ ரெடி ஆச்சு பிரதர் அப்படின்னு. டீயை குடிச்சிட்டு ஒரு குளிச்சுட்டு அங்கேருந்து பொர்ச்சவாக்கியத்தில் தங்கியிருந்தேன். பொர்ச்சவாக்கியத்துலேருந்து மோச்சன் தேட்டர் வரைக்கும் அப்படியே நடந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வரும்போது சாயந்தரம் ஆயிரும். போய் ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு படுத்து தூங்கினா அடுத்த நாள் அந்த மாதிரியே 3 மாதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆண்டவரே எங்கேயோ இருந்தேன், உங்ககிட்ட ரொம்ப நேசமாக இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தூங்குறேன் ஏசப்பா, அதனால எனக்கு வந்து சென்னையிலேருந்து என்னை எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் ஜெபத்தை உடனே கேட்பாருன்னு தெரில, உடனே கேட்டார். என் கையில் லெட்டர் வருது, திருச்சி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. அங்கேருந்து சென்னையிலேருந்து பெட்டியை தூக்கிட்டு திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலையிலேருந்து அவுட்ரு ரொம்ப காட்டுக்குள்ளே ஒரு சர்ச்சு, 200 பேர் உட்கார அளவுக்கு ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போதான் அதுக்கப்புறம் தான் கதையே. அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த சர்ச்சை பார்த்தா வெறும் காட்டுக்குள்ளே இருக்குது, சுற்றி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பொட்டல் காடு. உடனே என்னை கூப்பிட்டது மூப்பனார் தான் கூட்டு வந்தார். தங்குறதுக்கு பாஸ்டருக்கு தங்குறது என்னன்னா சர்ச்சோட தொட்டல் மாதிரி ஒரு ரூம், அந்த ரூமில் தான் தங்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த ரூம் பார்த்தேன், சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கிக்கலாம். சர்ச்சில் இருக்கிற ஜன்னல்லாம் உடஞ்சு கிடக்குது. என்ன பிரதர் சர்ச்சில் ஜன்னல்லாம் உடஞ்சு கிடக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு நைட்டு நேரங்க திருடங்க வந்து ஜன்னலை உடச்சிட்டாங்க, உடச்சி காணிக்க பிடிக்கல, காணிக்க இருக்காங்கன்னு பார்த்தாங்க, அது மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் எல்லாம் போகாதீங்க, எப்போ ரவுடிசங்க இருப்பாங்க, மேலே மொட்டை மாடியில் அவனும் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் மொட்டை மாடிக்கு போக வேணாம். எனக்கு பயம் எல்லாம் இல்லை, ஆனால் இது வரைக்கும் வந்து என் ஊரில் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பேசிகிட்டு இருந்து பைபிள் காலேஜில் பசங்களோட இருந்துட்டு சென்னையில் அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு திருச்சியில் யாருமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு வரும்போது நானே ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு இருந்த ஃபெய்த்து, இது வரைக்கும் எனக்கு இருந்த விசுவாசம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னமோ என்னை விட்டு போகிறது மாதிரி ஃபீல் பண்ணேன். யாருமே இல்லை, நம்ம ஊழியத்தப்பாக வந்துட்டோமோ, நம்ம ஊழியத்துக்கு வந்தால் யார்கிட்டையும் பேச முடியாதோ,
நம்மகிட்ட ஜாலியா யாருமே இருக்க முடியாதோ அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள நிறைய வந்துருச்சு. என்னமோ தெரியல, திருச்சியில யாருமே எனக்கு வந்து இல்லாததுனால, நானே சமைச்சு சாப்பிட்றதுனால, திருச்சியில இருக்கிற கிளைமேட்டு சாப்பாடு எதுவுமே ஒத்துக்காம திடீர்னு மஞ்சக்காமால வியாதி எனக்கு அட்டாக் ஆச்சு. இப்ப மஞ்சக்காமால வியாதி அட்டாக் ஆன உடனே எனக்கு தலை சுத்து, வாமிட்டு, நகெல்லாம் மஞ்சளாகும். என்னால அங்க கண்டினியூவா ஊழியம் பண்ணவே முடியல. இது வரைக்கும் என் வீட்டுல ரொம்ப கெத்தா இருந்தேன் நான். ஒருவேளை பைபிள் காலேஜ்ல ஒரு 6 நாள் 7 நாள் லீவு கிடைச்சா கூட, அந்த லீவு டைம் ஸ்ட்ரைட்டா என் ஊருக்கு போவேன், ஒரு 5 நாள் வீட்டுல இருப்பேன். அந்த 5 நாளும் செங்கல் சோலைக்கு வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் அந்த பணத்தை வச்சுட்டு என் பைபிள் காலேஜுக்கு வருவேன். எங்க அம்மா அப்பாட்ட 1 ரூபா கூட கேட்டதில்லை. அப்படி கெத்தா வாழ்ந்தவன். ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னால உடம்பு முடியல, நான் கொஞ்சம் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. அப்படியே வீட்டுக்கு வர்ற வழியிலே வந்து எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஜெயசேரன் ஹாஸ்பிட்டலில் வந்து, நாகர்கோவில் ஜெயசேரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, 1 வாரம் அட்மிட்டு. எனக்கு நைட்டு தூக்கம் எனக்கு சுத்தமாக என்னை விட்டு போயிடுச்சு. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. 7 நாளில் நானே சொல்லிட்டேன், இல்லை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை தெம்ப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தேன். எனக்குள்ளே நிறைய கேள்விக்குறிகள், நிறைய எண்ணம். ஒரு சிலர் எங்கள் ஊரில் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இவன் ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதோ பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜோம் பண்ணான், அந்த பிசாசு இவனை பிடிச்சிருச்சுன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. இன்னொருத்தனை ஏதோ ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணான், அந்த பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க இவனுக்கு கைவசம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க. என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது தாங்கவே முடியல. நான் வந்து மென்டலி ரொம்ப டிசார்டர் ஆகிட்டேன். மஞ்சக்காமலை இன்னைக்கு 4.56 அப்படி இருக்கும். அடுத்த நாள் போத்தீங்கன்னா கேரளாவில் போய் மருந்து சாப்பிட்டு வரும்போது 2.4 இருக்கும். திரும்பி சரியாச்சுதான் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள திரும்ப அடுத்து எகிரும். கிட்டத்தட்ட 18 முறை மஞ்சக்காமலை வியாதி எனக்கு திருப்பிடுச்சு. நான் திரும்பி பிழைப்பேன் அப்படின்னு நானும் நினைக்கல, என் வீட்டில் இருக்கிற யாருமே நினைக்கல. ஆனால் அந்த லைஃப் எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. இது வரைக்கும் ரொம்ப ஃபெய்த்தா இருந்தவன், எனக்கே வந்து என் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு, செவ்வாழை பழத்தை எடுத்துட்டு சிபிஎம் சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட ஓடுவேன். பாஸ்டர், எனக்கு ஒரு இந்த பழத்தை வந்து எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு பாஸ்டர், எனக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு. எங்க சிபிஎம் பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுப்பாரு, அந்த பழத்தை சாப்பிடுவேன். ஹாஸ்பிட்டலில் பல நாட்கள் அட்மிட் பண்ணப்பட்டு எனக்கு தூக்கமே வரல, பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. எங்க அக்காவுடைய பையன் என்னை கொண்டு போய் ஒரு ஊத்துல கொண்டு போய் வச்சுட்டு, அவன் எண்ணி எனக்கு உடம்புல சூடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில தண்ணி ஊத்துவான். எத்தனை தண்ணி ஊத்துவான் அப்படின்னா, மாமா 300 ஊத்திட்டேன், மாமா 400 வாளி ஊத்திட்டேன் அப்படின்வான். அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாகல. எங்க அத்தானுடைய வீட்டில் படுத்து கிடக்குற அப்படியே என் உடம்பு தூக்கி தூக்கி போடுது. சுத்தி ஒரு 12 பேர் உட்காந்து அழுறாங்க. எங்க அத்தா எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு, பென்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை விட்டு போயிடுவான், அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு. சாவுனுடைய உச்சக்கட்டத்தை பார்த்துட்டேன். என்னமோ என் ஊரில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஊழியத்துக்குன்னு போயிட்டு ஊழியமே இல்லாமல் இருக்கிறோமோன்னு சொல்லிட்டு எப்படியாவது என் ஊர்லேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, கோயம்புத்தூர் பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. என்ன லெட்டர் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அடுத்து உங்களுக்கு அடுத்த கிரேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எக்ஸாட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை படித்து பார்த்தோம்னா பயங்கரமான சந்தோஷம். சரி, எப்படியாவது பைபிள் காலேஜுக்கு நம்ம போயிட போறோம். அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோடனா பாஸ்டர்ட்ட ஒரு 10 டேஸ் அந்த பசங்களோடய இருந்து மென்டலி நம்ம ஃப்ரீ ஆகிட்டோன்னா ஊழியத்தை கண்டினியூ பண்ண நினைச்சிட்டு பெட்டியை தூக்கிட்டு நேராக கோயம்புத்தூர் வந்துட்டேன். கஷ்டத்தோட கோயம்புத்தூர் வந்து எக்ஸாம் எழுதி முடிக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாமிட்டு, தலை சுத்துது, கண்ணெல்லாம் மஞ்சளாகுது, ஒரு அடி கூட என்னால் வைக்க முடியல. அந்த பாஸ்டர்ட்ட போய் எக்ஸாம் எழுதி முடித்தோன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன், எனக்கு மென்டலி ரொம்ப இதாக இருக்குது, ஒரு 10 டேஸ் பைபிள் காலேஜில் நான் இருக்க முடியுமான்னு கேட்ட உடனே என்னை பார்த்துட்டு பாஸ்டர் வந்து நோ அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே அங்கே பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன், 1 இயர் வார்டன் இருந்திருக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா அதுக்கு மேலே அவங்கள வச்சுக்க மாட்டோம், சாரி அப்படின்ட்டாரு. எனக்கு எங்கே போகிறதுன்னே தெரில. திருச்சியில் போகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, திரும்பி கன்னியாகுமரிக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, திரும்பி எப்படி வர்றது அப்படின்ட்டு அந்த ராமநாதபுரத்தில் பைபிள் காலேஜில் நின்று ஓன அழுறேன். அப்போ தான் பைபிள் காலேஜில் வார்டனாக இருக்கும்போது அந்த சர்ச் பிலீவர் ஒருத்தர் அந்த பைபிள் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த காலேஜுக்கு ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணேன்.
அட்டன் பண்ண மூணு நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்கள நானே தூக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். அவங்க பொழைச்சிட்டாங்க. அது அதனால அவங்களுக்கு என் மேல பயங்கரமான ஒரு பாசம். நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன்னு அவங்க பைபிள் காலேஜுக்கு வந்து என்ன பார்த்த உடனே, என்ன இவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கிறீங்க, நீங்க ஊருக்கு போக கூடாது, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. ரெண்டு அவங்க ரெண்டு பசங்க அவங்க வீட்டுல போட்டுமான்னு பாஸ்டர்ட்ட கேட்டேன். ரெண்டு நாள் வேணா வச்சிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்கன்னாரு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாம ஏழு நாள் அவங்க வீட்டில் ரூம்லே இருந்தேன். எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. சே, ஏழு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறோமே, நம்ம ஊழியத்துக்காக வந்தோம், செத்தா கூட திருச்சியில் தான்டா சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். என்னை எப்படியாவது திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்க காரில் வச்சு என்னை கைத்தாங்களா திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. திருச்சி பஸ்ஸில் ஏறி திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் இறக்கி விடுது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த லோக்கல் பஸ் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை. நம்பவே மாட்டீங்க, திருச்சி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே வானத்துக்கு மேலே பார்த்துட்டு அப்படியே அழுகிறேன், கொட்டுது தண்ணி. என் பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போய் போன உடனே எனக்கு ரொம்ப தலை சுத்து, படுத்துட்டேன் அந்த ரூமில். சர்ச்சில் இருக்கிற ஒரு 15 பேர் வந்தாங்க. வந்து ஒரு 5,500 என் கையில் காணி கொடுத்தாங்க. காணிக்க கொடுத்துட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் சாரி, எங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குடும்பத்தில் நடக்குது, ஆனால் நடத்துறதுக்கு பாஸ்டர்ஸ் இல்லை, நீங்களும் ரொம்ப சிக்காயிட்டீங்க, அதனால நாங்கள் ஸ்தாபனத்தில் வேற ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லிட்டோம், நீங்கள் நல்ல உடம்பை பார்த்துட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணுங்க, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த 5,500 கையில் வாங்கிட்டு என் வீட்டுக்கும் வர முடியாது, பைபிள் காலேஜுக்கும் போக முடியாது. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த அம்மா அப்பா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காயிட்டேன், உங்கள் வீட்டில் என்ன வந்து கொஞ்ச நாள் வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தாராளமாக வாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு திரும்பவும் போனேன். 9 யாருக்குமே தெரியாமல் ஒரே ரூமில் படுத்து கிடந்தேன். ஒரு கட்டில் மட்டும் போட்டிருப்பாங்க, தலைமாட்டில் ஒரு டேப் ரிகார்டர் இருக்கணும். ஆனால் அவ்வளவு கஷ்டத்துலையும் வேலைக்கிழமை அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும், அதில் அரை மணி நேரம் செய்தி கொடுக்கணும். அந்த அரை மணி நேரத்தில் செய்தி கொடுக்கறதுக்கு வந்து நின்று செய்தி கொடுத்துட்டு திரும்பவும் போய் பெட்டில் படுத்து கிடப்பேன். என்ன டாக்டர் செக் பண்ண டாக்டர் வந்து உங்கள் லிவர் எல்லாம் உள்ள வீங்கிருச்சு, அதனால நீங்கள் நடக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு நடந்து போகும்போது கூட என் கையை அப்படியே வயிற்றில் வச்சுட்டு தான் நடந்து போவேன். பாத்ரூமில் போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு ஓன்னு கத்துவேன், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியலை டாடி, நடக்க முடியலை, நடக்க முடியலை ஏசப்பா, நடக்க முடியும் அப்படி இந்த பாட்டை வந்து அப்படியே டேப்பில் தண்ணியை திறந்து விட்டுட்டு சத்தமாக கத்தி பாத்ரூமில் அழுவேன். எனக்கு அழுறதுக்கு வேற இடமே இல்லை. இது வரைக்கும் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஃபெய்த்தாக வந்து என்னென்னமோ வாழ்ந்தவன், எங்கள் பாஸ்டர் காணும், எங்கள் பாஸ்டர் இல்லை, எங்கள் அம்மா அப்பா யாருமே இல்லாமல் பென்ஸ் 9 எங்கே இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் என் கையில் ஒரு நாள் மட்டும் 24 மாத்திரை சாப்பிடுவேன், 5 மாத்திரை நீரோ மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன், கையெல்லாம் நடுங்கும். ஒரு நாள் 6-7 வாமிட் எடுப்பேன், 4 வாமிட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவேன், வாமிட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவேன். ஸோ நான் திரும்ப நிற்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. ஒரு நாள் 20 இடத்துலயாவது என் பெட்டை மாற்றுவேன், இங்கே போய் படுப்பேன் தூக்கம் வராது, அந்த இடத்துல போய் படுப்பேன் தூக்கம் வராது, அந்த இடத்துல போய் படுப்பேன் தூக்கமே வராது. 12 ஆப்போசிட்ல நான் தங்கியிருந்த வீட்டினுடைய ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி, அந்த பேக்கரிக்கார அந்த ஷட்டரை இழுத்து 12 சாத்தும் போது மனசு அப்படியே படப்படப்படப்படன்னு அடிக்கும். சே, 12 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிக்கிறவன் அடுத்த நிமிஷத்துல தூங்கிடுவான், நான் மட்டும் இப்படி தூங்காம இருக்கிறனே அப்படின்னு. 9 பட்ட பாடுகள் வந்து சாதாரணமானதே இல்லை, ரொம்ப பாடுபட்டேன். ஆனாலும் ஒரு நாள் கூட ஆண்டவரை மறுதளிக்கல, ஒரு நாள் கூட ஆண்டவரை தூசிக்கல. திரும்பவும் ஒரு டைம் நீங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக எதையாவது ஒன்று செய்வேன்ப்பா, எதையாவது ஒன்று செய்வேன்ப்பா. யாருமே இல்லாத நேரத்துல என்னுடைய அழுகையெல்லாம் பாத்ரூம் மட்டும்தான். ஒருவேளை நான் அழுறத அவங்க பார்த்தா சங்கட்டமா இருக்குமே அப்படின்றதுக்காக பாத்ரூம்ல அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி சிரிச்சுக்குவேன். ஆனா 9 யாருக்கும் தெரியாம படுத்தேன். 9 கடைசி டாக்டர்கிட்ட ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல டாக்டர் சொல்லாரு ஹெப்டைட்டிஸ் ஏ, ஹெப்டைட்டிஸ் பி அப்படின்றது வந்து மஞ்சக்காமலையில் இருக்கிறது, ஆனா அதுல ஒண்ணு வந்துச்சுன்னா உங்களை கியூர் பண்ணவே முடியாது, அது ஒவ்வொரு ஸ்பாட்ஸா அழிச்சிட்டு உங்களை கொன்றும் அப்படின்றாரு டாக்டர் சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு கெஸ்ட் பண்றேன், ஆனா ரிசல்ட் பிளட் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாரு. ஒரு 3 தாண்டி ரிசல்ட் வாங்க வாங்க அப்படின்னாரு. அந்த பிளட்டை கொடுத்துட்டு வந்து சத்தமா அழுற, நான் அழுததை பார்த்த அந்த அப்பா, அந்த அம்மா, அந்த பையன்,
அந்த வீடே அப்படியே ஓல சத்தம் கேக்குது. 3 மணி நேரம் ரிசல்ட்டை வந்து வாங்கி பார்த்தா ரிசல்ட்ல எதுவுமே இல்லை, நார்மல் அப்படின்னு வந்துச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த டாக்டர் சொல்றாரு, என்கிட்ட உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு 2-3 மாத்திரை மட்டும் கொடுத்தாரு. என்னமோ தெரியல, அடுத்த இந்த 1 வீக்ல வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் தூங்கினேன். நான் தூங்கின உடனேயே எனக்கு வந்து கொஞ்சம் மென்டலி ரெடி ஆயிட்டேன், சரி இப்போ ஊழியத்தை திரும்பவும் செய்யலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்க ஸ்தாபனத்துக்கு கால் பண்ணேன், அவங்க வந்து வந்து இல்லை உங்களுக்கு நாங்கள் ஊழியம் போடுறோம், ஆனால இனி தனி சர்ச்செல்லாம் உங்களுக்கு போட முடியாது, ஏதோ ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் ஆவோ இல்லைனா கொஞ்சம் வாட்ச்மேனாவோ அந்த பொறுப்பை பார்க்கறதுக்காக வேணா நீங்க இருங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு தனியாக வேணா ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அந்த அம்மா அப்பாவுடைய வீடே ஒரு வீடு 6 மாசமா யாருமே வாடகைக்கு வராம 6 மாசமா பூட்டி இருந்துச்சு. அவங்க உடனே என்கிட்ட கேட்டாங்க, அந்த வீட்டில் வேணா ஊழியம் ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2005 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு 3 பேரை வச்சு சர்ச் ஆஃப் காட் சர்ச்சை அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் 3 பேரை வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய பாதை, நிறைய பிரச்சனை, நிறைய போலீஸ் ஸ்டேஷன், நிறைய கோர்ட்டு, எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தேன். ஆனால் இன்னைக்கு 2005 ஆரம்பித்தோம், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்ன உள்ள ஆண்டவர் வந்து அந்த சர்ச்சை கத்தர் வளர்த்து வளர்த்து இன்னைக்கு 1200 1200 பேர் திருச்சபைக்கு வர்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தினார், ஆண்டவர் என்ன கனப்படுத்தினார், ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு நிறைய தந்தார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார். நான் படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் என் சர்ச்சில் நிறைய படிக்கிறவங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார், நிறைய டாக்டர்ஸ் முன்னாடி கத்தர் பேச வச்சார், நிறைய இன்ஜினியர்ஸ் முன்னாடி பேச வச்சார். ஸ்கூலுடைய வாசனையே எனக்கு வெறுப்பாக இருந்தேன், என்ன ஸ்கூலில் ப்ரீச் பண்ண வச்சார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரீச் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடித்த உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீச்சர்ஸ் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணேன். இப்படி நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிற்க வச்சார். ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு ஆண்டவர் இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கல, ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியமான என்ன ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு, பலனுள்ளவளை வெட்கப்படுத்துறதற்காக இன்னொரு பலனுள்ளவளை தெரிஞ்சுக்கல, ஆண்டவர் பலவீனமான என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான காரியத்தில் ஆண்டவர் வச்ச இது மட்டும் இல்லை, என் மனசுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், இல்லை உன்னை கொண்டு இன்னும் நிறைய நான் செய்வேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்காரு. ஆனால் இத்தனை உயர்வுகள் வந்தாலும் நான் போட்டிருக்கிற ஜிப்பா விஷயம் இதுக்குவாகவும் அல்ல, நான் ஒரே ஒரு தீர்மானம் நினைத்தேன், சாகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன ரொம்ப பெருசா உயர்த்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. நான் நிறைய லட்சங்களுக்கு சாட்சியா வாழ்வேன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறதுனால சாகிற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து என்னை எடுத்துட்டார் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜிப்பா வேஷ்டியை நான் போட்டிருக்கிறேன். ஆண்டவரை இன்னும் ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவரை ரொம்ப விரும்புறேன், ஆண்டவருக்காகவே வாழ்றேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தா கூட உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்லாம போயிட்டேனாப்பா அப்படின்னு ஆண்டவரோட தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ ஸ்டேஜ், எத்தனையோ பணங்களை யார் எனக்கு கொடுத்தாலும் அதுல எல்லாம் என் மனசு ஒரு நிமிஷம் கூட திருப்தியானதே இல்லை. எனக்கு வர்ற புகழ்ச்சி, எனக்கு வர்ற பெருமை எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காரணம், அது நான் சேவிக்கிறேன் ஆண்டவர் மட்டும்தான் காரணம். இங்க இருக்கிற ஒன்ன ஆண்டவர் சாதாரணமா கொண்டு வரல, ஆண்டவர் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபத்துல எல்லார விட நீ கஷ்டப்படுற அப்படின்னா நான் சொல்றேன், எல்லார விட ஆண்டவர் உன்னை மகிமையில வைக்கிறதுக்காக தான் அந்த பாதையில ஆண்டவர் நடத்துவாரு. நீ இந்த சர்ச்சில் வந்தது, நீ இந்த இடத்துல பைபிளை தூக்கிட்டு வந்தது ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கிற, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த திருச்சபைக்குள்ள இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ள சாதாரணமா யாருமே வர முடியாதுங்க, சாதாரணமா வர முடியாது. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்திற்கு பின்னாடி, இன்னும் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி, சினிமாக்காரனுக்கு பின்னாடி போகும்போது அப்படிப்பட்ட எத்தனையோ எண்ணங்கள் உனக்குள்ள இருந்தும் நீ இந்த திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டதுனால மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கிற. இந்த மார்க்கத்துக்குள்ள வர்றது என்கிறது சாதாரணமானதே இல்லை, சாதாரணமானதே இல்லை. ஆனா நான் நம்புறேன் இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த வேத பைபிள ஒருத்தன் உண்மையா தூக்குனா அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவனை சிங்காசனத்தில் தூக்கி கத்த நிறுத்துவார் என்கிறதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கையை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவா நான் இருக்கிறேன்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, முழு பலத்தோட கையை மேல உயர்த்தி
மண்ணார மனிதனான் எஃபெக்ட் என்னால் ஏதும் ஆகும் எஃபெக்ட் பண்ணுவேன். மண்ணார மனிதனான் என்னால் ஏதும் ஆகுமா, உம் பிழையாய் நான் வாழ முடியுமா, உம் பிழையாய் நான் வாழக்கூடுமா, பாவியின் மீது இணைந்தானோ ஒன்றும் புரியலை, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, பாவியின் மீது இணைந்த அன்பு ஒன்றும் புரிய சோ, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழத்து ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, உன்னத தேவன் என்னை தம்பி தங்கச்சி பாடுமா, பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியல, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, இன்னும் வாழத்து ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே சத்தம் பத்தலையே ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.